ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்னெட் சொல்யூஷன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மல்டிப்ளை ஆஃப் டூ நம்பர்ஸ் நியர் ஹண்ட்ரட். ஹண்ட்ரட்னா பேஸ் வேல்யூ. ஸோ அப்போ நியராக ஹண்ட்ரட்லாம் இருக்கிற மல்டிபிள்ஸை எப்படி ஷார்ட் கட் பண்ணலான்றதை வீடியோஸில் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 89 இன்டூ 96. ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8544, ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருப்பேன், 89 இன்டூ 96. ஸோ 6 இன்டூ 9, ஸோ கேரி ஓவர். ஸோ இந்த மெத்தட் வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இதை நான் ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் எனக்கு டூ ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மல்டிப்ளை தட் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது ஹண்ட்ரட் கிடைக்கிற டிஃப்ரென்ஸை மல்டிப்புள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சப்ராக்ட், ஓகேங்களா? ஸோ அப்போது பேஸ் வேல்யூ நான் எதை எடுக்கிறேன், ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? இந்த ஹண்ட்ரடுக்கும் 89க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், 89 ஹண்ட்ரடில் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும், 11, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 96 ஹண்ட்ரடில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 4. ஸோ இப்போ கிடச்சிருக்க இந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை த டிஃப்ரென்ஸ். ஸோ கிடச்சிருக்க டிஃப்ரென்ஸை நான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 11 4 மல்டிபிள் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 44. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் சப்ராக்ட் பண்ணணும். எது கூடனா 11 96 கூட சப்ராக்ட் பண்ணணும், ஓகேங்களா? இது என்னுடைய செகண்ட் ஸ்டெப். 11 96 கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், 85, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃபும் முடிஞ்சுது. ஸோ ஸோ சிம்பிள், டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன், டிஃப்ரென்ஸை மல்டிபிள் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், 11 கூட 96 மைனஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 89 கூட மைனஸ் பண்ணிங்கன்னா அதே 85 தான் வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 97 69 மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 97 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 3. அப்போ 69 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 31. ஸோ அப்போது கிடச்சிருக்க டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், 3 × 31 93, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப், 3-ஐ 69 கூட மைனஸ் பண்ணணும், 69 மைனஸ் பண்ணால் 66, ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள், 93 × 96, ஓகேங்களா? 93 × 96, அப்போது 93 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 7. 96 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, எஸ், 4, ஓகேங்களா? அப்போ 7 4s இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, 7 4s 28. அப்போது 7-ஐ 96 கூட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 89. ஸோ இதே நீங்கள் 4-ஐ 93 கூட பண்ணிங்கனாலும் 89 தான் வரும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தோம், இப்போ எக்ஸஸாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால மைனஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். 105 டிஃப்ரென்ஸ், தட் மீன்ஸ் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, பேஸ்லேருந்து 5 எக்ஸஸாக இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி 107 எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது, 7, ஓகேங்களா? ஸோ இப்போது எனக்கு எக்ஸஸாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும், இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். 5 × 7 எவ்வளோ, 35, ஓகேங்களா? இப்போது மைனஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் நான் மைனஸ் பண்ணியிருப்பேன், இப்போ எக்ஸஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணுறேன். 107 + 5 = 112, ஓகேங்களா? இது என்னுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம், 123 × 103. அப்போது டிஃப்ரென்ஸ் எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, 23 இருக்குது. ஹண்ட்ரட்லேருந்து எக்ஸஸாக 23 இருக்குது, 103 எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 23 × 3 மல்டிபிள் பண்ணுறேன், ஓகேங்களா? மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும், 69, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 23-ஐ 103 கூட ப்ளஸ் பண்ணுறேன், ப்ளஸ் பண்ண என்ன ஆன்சர் வரும், 126. இது என்னுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 110 × 111. ஸோ இது எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து ஷார்ட்கட் பண்ணலாம். ஸோ 110 100 எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, 10. அதே மாதிரி 111 100 எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது, 11. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, 10 × 11. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10 × 11 எவ்வளோ ஆன்சர் வருது, 110. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 digits மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே நமக்கு 3 digits இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே 2 digits மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். இந்த லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேரி பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ணுவோம், 10 + 111. ஸோ அது கூட நான் கேரி பண்ணிடுறேன். அப்போது 111 + எக்ஸசைஸ் எவ்வளோ இருந்தது, 10. இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 121 + அந்த கேரி 1 நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 122. எஸ், அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க, 122, ஓகேங்களா? ஸோ எக்ஸஸாக இருந்த 10-11 நான் என்ன பண்ண, மல்டிபிள் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அது கூட இருந்த எக்ஸஸாக இருந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 111 கூட கேரி பண்ணிட்டேன். ஸோ 10 + 111 + 1 ஆட் பண்ணனா
122 வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் ஃபார் நியரர் வேல்யூ 100 எல்லாருக்குமே நியரர் வேல்யூஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்